இங்கே என் கண் முன்னே கூடியிருக்கும் என் குடும்பத்தை சேர்ந்தவர்களே, இந்த முப்பெரும் விழாவிற்கு தலைமை பொறுப்பினை ஏற்றிருக்கும் என்னுடைய உறவினரான நான் இங்கே வர வேண்டும் என்று அச்சாரம் போட்டு அண்ணன் பொன்னர் அவர்களிடம் சொல்லி பல முறை சந்தித்து நான் யோசித்து தான் முடிவெடுத்தேன் என்பதற்காக சொல்லிக் கொள்கிறேன். அப்படி பெரிய ஒரு பங்கு என்னுடைய அன்பு சகோதரர் ராஜா அவர்களுக்கு, ஏன்னா அவரும் திராவிட குடும்பம், நானும் திராவிட குடும்பம். இந்த ராதாரவி 67 ஆண்டுகளாக, எனக்கு 67 வயசு, அதுக்காக சொல்றேன், 67 ஆண்டுகளாக திராவிடத்தையே சுவாசித்துக் கொண்டிருந்த நான் இப்பொழுது பிஜேபி மூலமாக தேசியத்தை சுவாசிக்க இங்கே வந்திருக்கிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். முன்னிலை பொறுப்பினை ஏற்றிருக்கும் அன்பு சகோதரர் நரேந்திரன் சக்கரவர்த்தியில் இருந்து மௌலியிலிருந்து ஜெய்சங்கர் காளிதாஸ் வரை என்னுடைய வணக்கங்களை கூறி வரவேற்புரை நிகழ்த்திய என்னுடைய நீண்ட நாள் நண்பர், நல்ல முடிவுகளை எடுத்து இங்கே வந்து சேர்ந்திருக்கிறார் மாநில செயலாளர் அன்பு சகோதரர் கரு நாகராஜன் அவர்களே. ஏன்னா அவர் நல்ல முடிவுன்னு நான் எதுக்கு சொல்றேன்னா, நான் எடுத்தது நல்ல முடிவோ இல்லையோ, அவர் எடுத்தது ரொம்ப நல்ல முடிவு. இல்லைன்னா இவ்வளவு பெரிய கூட்டத்தை அவர் பார்த்திருக்க மாட்டார். இனிமேல் எவனுமே ஒரு பயலும் பிஜேபின்னா ஒரு 100 பேர் தான் வருவான்னு சொல்ல முடியாது. நான் இதை செங்கல்பட்டுலையும் சொல்லிட்டேன், நிச்சயமாக இந்த தேர்தலில், வரும் தேர்தலில் பிஜேபி கால் ஊன்ற போகிறது, அதில் சந்தேகம் கிடையாது. அதற்கு ஏனென்றால் இதை போல பல நல்ல உள்ளங்கள் எல்லாரும் வந்து இதிலேயே தான் இணைஞ்சிக்கிட்டு இருக்கோம். சிறப்புரை ஆற்ற வரவிருக்கும் தேசிய பொதுச் செயலாளர், நான் சேரும்பொழுது என்னை அழைத்து வந்து நட்டாவிடம் அறிமுகப்படுத்திய அன்பு சகோதரர் முரளிதர ராவ் அவர்களுக்கும், முன்னாள் மத்திய அமைச்சர், முன்னாள் மாநில அணை செயலாளர், மாநில தலைவர் அண்ணன் வணக்கம். அண்ணா வினாயண்ணா, என் அன்பு சகோதரர் பெருந்தலைவர் காமராஜருக்கு பிறகு நாம் ஒரு வாழ்ந்து கொண்டிருக்கும் காமராஜராக பார்க்கக்கூடிய அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை கூறி, முன்னாள் மாநில தலைவர், முன்னாள் ராஜ்யசபை உறுப்பினர் அன்பு சகோதரர் அண்ணன் நீண்ட நாள் நண்பர் இலா கணேசன் அவர்களுக்கும், இந்த துணைத் தலைவர் என்னை போல் திராவிடத்திலிருந்து வந்திருக்கும் அன்பு சகோதரர் நயனார் நாகேந்திரன் அவர்களுக்கும், மேலும் சைதை சந்திர விழுந்த ஆரம்பித்து தினசேகரன் வரை என்னுடைய வணக்கங்களை கூறி, இந்த மைக்கு கொடுத்தவங்க, லைட்டு கொடுத்தவங்க, மேடை கொடுத்தவங்க, போஸ்ட் ஓட்டுநர் சகோதரர்கள் அத்தனை பேருக்கு என்னுடைய வணக்கங்களை கூறி, கூட்டத்திற்கு பாதுகாப்பு கொடுத்து கொண்டிருக்கும் ஏதாவது காவல்துறையை சேர்ந்த சகோதரர்கள் இருந்தால் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை கூறி, வியாபார பெருங்குடி மக்கள், மாணவர்கள், படித்தவர்கள், பண்பாளர்கள் அத்தனை பேருக்கும் வணக்கங்களை கூறி, இங்கே இருக்கும் முஸ்லீமாய் பெருங்குடி மக்களுக்கு இஸ்லாம் அலைக்கும் என்று அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்களை கூறி, ராதாரவி என்ன பேசுகிறான்,
என்று கேட்க வந்திருக்கும் அங்கே ஓரத்தில் இருக்கக்கூடிய திமுக சேர்ந்த சகோதரருக்கும் என்னுடைய வணக்கங்களை கூறி மேலும் வந்திருக்கும் பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் இந்த நெட்டு நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை கூறி, ஏன்னா அவங்க இல்லைன்னா என்ன சினிமாலே கூப்பிட்டுருக்க மாட்டாங்க. இந்த நெட்டு இல்லைன்னா அவங்களாம் எடுத்து எடுத்து போட்டு ராதாரை வந்தாலே ஒரு சர்ச்சை பேச்சுன்னு உருவாக்கி வச்சுருக்காங்க இப்போ. அதனால் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை கூறி நன்றியுரை நகலவிருக்கும் அன்பு சகோதரர் தீனதயாளன் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை கூறி என்னுடைய சிறப்புரை ஆரம்பிக்கின்றேன். நான் உண்மையிலே கரு நாகராஜன் என்று சொன்னேன், நான் இப்படி வரட்டேன் அப்படி வரட்டேன்னு சொன்னேன். அவர் வேணும்னே என்னை ஒம்பு பண்ணுறதுக்காக இந்த பக்கமாக வந்துடுங்கன்னு சொன்னார். எனக்கு அப்பவே தெரிஞ்சு போச்சு, ஓஹோ மேடை பின்னாடி போல இருக்குன்னு சொல்லிட்டு இப்படி சுற்றிக்கிட்டு வந்துட்டேன். இவ்வளவு பெரிய கூட்டத்தை நாங்கள் எதிர்பார்க்கவில்லை, அவ்வளவுதான் உண்மைதான் சொல்றேன். நான் சொல்றேன், நீங்க இதை வந்து ஈஸியா நினைச்சேன்னா பிஜேபி இங்கே கண்டிப்பாக கால் ஊன்ற போகிறது. இவ்வளவு சொல்றோம், நான் சொன்னவன்தான் 250 வருஷத்துக்கு வராதரா பிஜேபின்னு சொன்னவன்தான். சில தவறுகள் செய்யவில்லையா, அதை போல் இந்த தவறுகளை செய்திருக்கிறோம். அதாவது ஒரு தகப்பங்கிட்ட போய், ஒரு தகப்பன் உன் பையன்கிட்ட போயிட்டு டே இந்த வயல்களை வித்துட்டு வாடான்னு சொன்னான். அவன் அந்த கல் எடுத்துக்கிட்டு நேராக போய் ஒரு சாதாரண ஒரு வியாபாரிகிட்ட போய் இப்போ இந்த கல் எவ்வளோ பணம் கேட்டிருக்கான், இந்த வயல்கள் 5 ரூபா கொடுக்க முடியும்னு சொன்னான். திருப்பி வந்துட்டான், அப்போ 5 ரூபா கொடுக்குறேன்னு சொன்னான். இது அங்கே போவாதரா இந்த மியூசியத்துக்கு எடுத்துகிட்டு போ, இந்த பழைய சமெல்லாம் வச்சுருப்போம் பாரு, அங்கே போய் போயிட்டு வா, அங்கே போய் காமிச்சிருக்கான் இந்த கல்லை. அவன் எடுத்த உடனே சொன்னான், இதுக்கு நான் உனக்கு 1 கோடி ரூபா தரேன். எப்பா அவன் 1 கோடி ரூபா தரேன்னு சொல்கிறான்ப்பான், இங்கே போகாத, பெரிய வைர வியாபாரி இருக்கார்ல ஜாயல் காஷ்மீரி அங்கே போடான்னு சொல்லிட்டான். உடனே அங்கே போய் கேட்டவன அவன் சொன்னான், தம்பி யார்கிட்டையும் சொல்லாதீங்க, இந்த கல்லுக்கு நான் 10 கோடி ரூபா தரேன். அதை எடுத்துகிட்டு வந்து அப்பங்கிட்ட சொன்னான். அப்போ சொன்னால் இந்த கல் எங்கே இருந்தால் மதிப்போ அங்கே தாண்டா இருக்கணும், அவங்ககிட்ட தான் கேட்கணும். அதை போலத்தான் இந்த ராதாரவி இந்த இடத்தில் இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதிரி வெல் ஆர்கனைஸ்டாக மீட்டிங்கை நடத்துறது நான் பார்த்ததே கிடையாது. நாம் வந்து ஒரு கரைச்சல் கும்பல்லே வாழ்ந்து 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 இங்கேயும் கரைச்சல் பண்ணுற ஆளுங்க இருக்காங்க, நான் பார்த்தேன், கொஞ்சம் பேரை பார்த்துருக்கேன், எனக்கு தெரியும் அந்த மூஞ்சுங்களாம் எனக்கு தெரியும். ஆனால் அவர்களும் தேவை, ஏன்னா பதிலுக்கு பதில் சொல்லணும். நான் இப்பவும் சொல்கிறேன், நான்லாம் நல்லா யோசித்து தான் இங்கே வந்தேன். எல்லோரும் சொன்னாங்க, என்னங்க எம்ஆர்ஆதா மௌனம் வந்துட்டு இங்கே வரலாம், ஏன் வரக்கூடாதுன்னு சட்டம் இருக்கான்னு கேட்டேன். எம்ஆர்ஆதாவுடைய அப்பா சாமி கும்பிட்டு இருந்தது தானடா, அதானே சொல்கிறேன், இப்போ நான் சாமி கும்பிட்றேன் அவ்வளோதான் அவடு அப்படின்னு சொன்னேன். அப்புறம் என்னங்க பிஜேபி சேர்ந்துட்டு, பிஜேபி என்ன ஆப்பிரிக்காவில் இருக்கிற கட்சியா, அமெரிக்காவில் இருக்கிற கட்சியா, இந்த ஊரில் கட்சியிடா? இப்போ இந்தியாவை காக்கக்கூடிய ஒரே இயக்கம் பிஜேபி தான். ஐயா மோடிஜி அவர்களும் அமித்ஷாவும், அது அமித்ஷா ஐயா எப்படின்னா 100 ஜெயலலிதம்மா 200 கருணாநிதி, அங்கெல்லாம் நீ உன் வேலையெல்லாம் காட்டவே முடியாது. நீ என்ன குதிச்சாலும் சரி, தக்கரம் முக்கரம் குதிச்சாலும் சரி, மாமனை பதிலே கிடைக்காது. எடுத்த முடிவு முடிவு தான் எல்லாத்துலேயுமே. பொதுவாக நான் யாரையும் தாக்கி பேசுவதற்காக வரவில்லை. என்ன ஒன்று சொல்கிறேன்னா, அன்பு சகோதரர் திமுக தலைவர், நான் எப்பவுமே ரொம்ப பாசம் வச்சிருக்கிற ஒரு குடும்பம், இப்போ கூட அவ்வளோ நன்றி கேட்டவன் நான், இன்னும் பாசம் வச்சிருப்பேன் அவருக்கு. வேற ஒன்றும் இல்லை, இந்த சிஏக்கு சொல்றார் அவர், நான் பிரட்டி பார்த்தேன், அது ஒன்றும் பெருசாக தெரியவில்லை. ஏயா ஏன் பிரட்டி பார்க்கற, இதை படிச்சு பார்க்கணும், பிரட்டி பார்க்க கூடாது. பிரட்டி பார்க்கறது வேற இடத்துல பிரட்டிப்பாரு,
இல்லையா வேற புத்தகத்தை தட்டி பாருங்க சொல்றேன். நீ ஒன்னு ஏதாவது போராமா பண்ணி விட்டுறாதீங்க. எதுக்கு சொல்றேன்னா, ஏதோ புரட்டி பாக்குறது, ஏதோ படிச்சு பாக்குறது தெரிய வேணாமா? அப்புறம் ஒண்ணு நம்ம பேசுறதுக்கு வரல பாவம். அவரே மாட்டிட்டு தவிக்கிறார் இந்த மீம்ஸ் பசங்கிட்ட. நான் வேற ஏன் பேசிக்கிட்டேன்? ஏன்னா கலைஞரின் மகன் அல்லவா, எவ்வளோ பெரிய மதிக்கக்கூடிய தலைவனுடைய மகன். நான்லாம் அவர் அருமை சித்தப்பந்த எப்பவுமே சொல்லுவேன், திமுக விட்டு விலகி வந்து அண்ணா திமுகவில் இருக்கும் நேரத்தில் கூட அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை தான் கொடுப்பேன். ஏன்னா அது வந்து அப்பமாவும் தகராறு மாதிரி நாங்கள் ரெண்டு பேரும் போட்டுக்கிட்டோம். இருந்தாலும் இப்போ வந்து எந்த விதமான பிரச்சனை இல்லாமல் நிம்மதியாக வந்திருக்கேன். அறிவோட விஷயத்தை முந்திலாம் நான் சொன்னேன், யார் ராகவன் சாருக்கு சொன்னேன் செங்கல்பட்டில், அவர் சொன்னார் இன்னும் இந்த சிஏ பற்றி பேச வேண்டும் என்றால் ஒரு மணி நேரம் பேசுவேன் சொன்னார். ஆனால் ஒரு மணி நேரம் பேசுவேன் அப்படின்னு சொன்னார். அப்போ தான் நான் சொல்லவும் சொன்னேன், நீங்கள் விஷயத்தோடு ஒரு மணி நேரம் பேசுவீங்க, நாங்கள் திராவிடத்துலேருந்து வந்தோமா விஷயமே இல்லாமல் பேசிக்கிட்டே இருப்போம் ஒரு மணி நேரம். அதான் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த நாட்டை ஏமாற்றியது போதும். மாணவ செல்வங்களின் பாதங்களை தொட்டு கேட்டுக்கொள்கிறேன். என்னை பற்றிலாம் மீம்ஸ் போட்டால் எனக்கு கவலையே கிடையாது. இந்த அரங்கேற்றத்தில் பிரமிளா சொன்ன மாதிரி ஆம்பளன்றதே மறுத்து போச்சு எனக்கு. அது மாதிரி எனக்கு இந்த திட்டுதுன்றது மறுத்து போச்சு. காரில் போயிருக்கும் போது டயர் ஆதாரவின்னா திரும்ப மாட்டேன், தலைவரேன்னு சொன்னால் நின்று திரும்பிடுவேன். நான் தலைவன்டா, டே லெவல்ல கிடையாது. அதற்காக சொல்கிறேன். இப்போ அன்னைக்கு கூட சொன்னாங்க, என்னங்க நீங்கள் எல்லாருமே ஒருமையில் பேசுறீங்களே, நான் ஒருமையில் பேசலடா. ஒருத்தன் பக்தியாக இருக்கிறவன், இந்த கூட தைப்பூசம் முடிஞ்சது, பக்தியாக இருப்பவன் பழனிக்கு செல்கிறான், காவடியை தூக்கிட்டு போகிறான், வேண்டிக்கிட்டு போகிறான், பையன் நல்லா படிக்கணும், பொண்ணு நல்லா படிக்கணும்னு. அங்கே போயிட்டு திரும்பி வரும்போது பையன் எதிர்ட்டு பொண்ணோட ஓடிவிட்டான். ஓடின உடனே பொண்டாட்டியை திட்டுறதை விட்டுவிட்டு திரும்பணும் அப்படியே பழனி பக்கம். டேய் முருகா, உன்னை நம்பி இப்படி பண்ணனேடா, இப்படி பண்ணிட்டேடான்னு. அந்த டே தான் நான் உங்களை பார்த்து சொல்ற நேரத்தில் டேன்னு சொல்றது தெரிஞ்சு வச்சுங்க. மரியாதை குறைச்சலாக இல்லை. ஏன் நான் சொல்றேன்னா, இல்லை இன்னும் நீ மரியாதை இல்லாமல் தான் பேசுறேன்னு நினச்சா அப்படியே எடுத்துக்க, அதை பற்றி ஒன்றும் தப்பு கிடையாது. நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்கிறேன், போராடுறேன் போராடுறேன்னு சொல்லும் போது நாங்கள் எல்லாம் என்னை போன்றவர்கள்லாம் முதல்ல ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்கு கையெழுத்து போடும்போது புதியாக புதிச்சு மேடம் பூரா பேசிக்கிட்டு இருந்தோம், அற்புதமான திட்டம் ஹைட்ரோ கார்பன், இதை கொண்டு வந்து விட்டோம், அதற்கு கொண்டு வந்தது திராவிட முன்னேற்றங்கள், இப்படிலாம் பேசினேன். அதே மாதிரி தான் இந்த ஸ்டீல் ஃபேக்டரி, இது வரும்போதும் இந்த காப்பர் ஃபேக்டரி, சாரி காப்பர் ஃபேக்டரி வரும், ஸ்டெர்லைட் வரும்போது அதே மாதிரி தான் குதிச்சோம். எல்லா இடத்துலையும் வரிசையாக மீட்டிங்கு என்னென்னா பாருங்க, இதை பாருங்க எவ்வளோ பெரிய திட்டத்துக்கு திமுக அடிக்கல் நாட்டி இருக்கிறது அப்படிலாம் கத்துறோம். இப்ப பார்த்தா இவங்களே எதிர்த்து நின்றுட்டு இதெல்லாம் ஒழிக்க ஒழிக்கன்னு சொல்றான், புரியலடா எங்களுக்கு. அப்ப எங்களை ஏமாத்திருக்கேன்னு தானே அர்த்தம். கையெழுத்து போட்டதெல்லாம் இவர்கள் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் அறிவோடு செயல்படுங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இப்படிதான் ஒரு தடவை போராட்டத்தில் இந்த இந்தி வழிகன்னு சொல்லிட்டு இருக்கும் போது அப்ப நான் முரட்டுத்தனமா இருப்பேன். நான் இந்தி வழிகன்னு இந்த தூர்தர்ஷன் என்ற பெயர் இருக்கக்கூடாது, தொலைக்காட்சி என்று இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய போராட்டம். எல்லாரும் அவங்கவுங்க டிவி கொண்டாந்து உடைச்சிடணும்னு சொல்லிட்டாங்க. வீட்டிலேருந்து எடுத்துட்டு போனேன், எங்கள் வீட்டில் டைனர் டிவி இருக்கு பிளாக் அண்ட் ஒயிட், அப்ப அதை எடுத்துட்டு போயிட்டேன். எடுத்துட்டு போயிட்டு தலைவர் வந்தார், எல்லாம் இந்தி வழிகன்னு சொல்லி கம்பெடுத்து உடைக்கல. அதுக்குள்ளேயும் எனக்கு ஒரு அர்ஜென்ட்டு பப்புன்னு உடைச்சுக்கிட்டேன். அப்புறமா தலைவர் உடைச்சார், அது உள்ள மிஷின் காணாண்டா, மிஷின் இல்லைடா, வெறும் கண்ணாடி தான் உடைச்சாண்டாள். நாங்கள் மிஷினோட உடைச்சு விட்டேன் தெரியாம. இவங்க இந்தி எதிர்ப்புலாம் இது மாதிரி தான், தெரிஞ்சு வச்சுக்க. ஏதோ பெரிய போராடினங்க கத்திரிக்கான்னு சொல்றீங்க, இந்தி மொழி உள்ளே வராமல் நாங்கள் இருக்கிற எங்களை தாண்டி வராது, உங்களை தாண்டி வராதுரா,
நீங்க எதனடா 80 ஸ்கூல் வச்சிருக்கீங்க சிபிஎஸ்இ ஸ்கூல் இந்தி படிக்கிறதுக்கு அதுல தமிழ்ல பேசினா ஃபைன்ரா அதுல எந்த ஜனங்களுக்கு தெரியுது இதெல்லாம் அத சொல்ல வேண்டியதுதான அவரு நான் ஒரு ஸ்கூல் வச்சிருக்கேன் அதுல இந்தி தான் படிக்கறாங்க அதனால என்ன தப்புன்னு தைரியமா சொல்லு இந்த இந்தி ஒழிகை என்பது சும்மா எப்பப்ப 45 50 ஆண்டுகளுக்கு முன்னால் இதே தான் சொல்லி சாவடிப்பான் பாதி பையனுக்கு தெரியாது 50 வருஷத்தை பார்த்தது இல்லையே குத்து மதிப்பா அடிச்சிடுறது உடனே சொல்லு தமிழரின் பண்பாடு எங்களுக்கு தெரியுமையா நான் தெலுங்குக்காரன் நான் வந்து தெலுங்கு பேசுபவன் ஆனால் தமிழ்நாட்டிலே பிறந்த இங்கே வளர்ந்தம்டா இந்த திராவிடத்துக்கு எங்க குடும்பத்தை விட வேற எந்த குடும்பம் நீ உழைச்சிருக்கீங்க சொல்லு பாப்பா கலைஞரும் பட்டம் கொடுத்தது எங்க அப்பா தான்டா அது இல்லைன்னு சொல்ல சொல்லு எங்கேயாவது அவர் பேரை சொல்லி அவர் இறந்து விட்டார்ன்னு சொன்னாங்களா கலைஞர் மறைந்தார் கலைஞர் இறந்தார் அந்த கலைஞர் கொடுத்தது எம்மாறாதாடா அதை சொல்ல சொல்லி இல்லைன்னு ஏன் நான் சொல்றேன்னா இதெல்லாம் போய் கத்தி 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 ஒரு சைடு வீங்கியே போச்சுடா அவங்கிட்ட போய் நம்ம கத்த வேண்டியதா இருக்கு இப்போ அவங்களுக்கு நிம்மதினு வச்சுக்க நான் கட்சிக்கு பேசுறேன் என்னை நீக்குகிறார்கள் தற்காலிகமாக நீக்குறது அது ஏன் தற்காலிகமா நான் பார்த்தேன் பர்மனண்டாகவே என்னை நீக்கிடுறான்னு சொல்லிட்டு வந்தேன் ஏன்னா நமக்கு தற்காலிகம் பிடிக்காது நீ எல்லா விஷயத்துலையுமே தற்காலிகம்னா எப்படி ஒரு ஆளை நீக்கிறது கூட தற்காலிகமா எந்த அடிப்படையில் தற்காலிகம் எங்கே சினிமா ஃபங்க்ஷனில் நான் பேசினேன் அதற்கு ஒரு தற்காலிகமாக போட்டு நீக்கினேன் என்ன சொந்தம் இருக்கிறது உனக்கு அதுக்கும் அந்த இடத்திற்கும் உனக்கு என்ன சொந்தம் முதல்ல அதை சொல்லு மற்றதெல்லாம் நான் பேச வரவில்லை ஏன்னா என்ன உறவுடையும் தெரியாமல் நான் பாருக்கு பேசி வச்சுட்டேன் அப்புறம் தான் தெரிஞ்சது ஓடா ரமா இந்த போய் பேசியிருக்க கூடாது ஏன்னா குடும்பத்தை பற்றி பேசின பிரச்சனை தானே அதனால நீங்க தெரிஞ்சு வச்சுங்க இதை போல எந்த விதமான பிரச்சனையும் இல்லாத இடம் தான் இந்த பிஜேபி இவ்வளவு பாரு அறிவான தலைவர்கள் அறிவான தலைவர்கள் முரளிதர் ராவ் அவரு தெலுங்கால இங்கிலீஷில் அவ்வளோ அழகாக பேசினார் நான் டெல்லிக்கு போயிருந்தேன் இந்த தேர்தலுக்கு அதில் பேசினார் முரளிதர் ராவ் என்ன அழகான பாயிண்ட்ஸ் பேசினார் அற்புதமாக பேசுகிறார் ஆக நான் நினச்சேன் ஏன்னா இவர் தெலுங்கார் இவருக்கு என்ன பார்த்தா ஏன்டா செக்ரட்டரியை போட்டிருக்காங்கன்னா இதேண்டா காரணம் அறிவோடு பேசுவதற்காகவே வச்சுருக்காங்க என்ன ஆக்கப்பூர்வமாக பேசுகிறார் பிஜேபினா என்னென்னு புட்டு புட்டு விளக்குனார்ரா எதுக்கு இதை சொல்கிறேன்னா இது மாதிரி பேசுறதை விட்டு விட்டு ஏமாத்தா பேசக்கூடாது நான் கூட நிறைய ஏமாற்றி பேசுவேன் நான் பேசுறதுல எப்பயுமே ஒரு 90% தான் உண்மை இருக்கும் 10% கொஞ்சம் மிர்ச்சி மசாலா சேர்த்துருவேன் இல்லைன்னா நான் பேசுனேன்னு வச்சுக்கேன் புள்ளி விவரம் அப்படியே எழுந்திருப்பேன் அந்த உன யார் நான் கூப்பிட்டு வந்தா என்கிட்ட எதிர்பார்க்கறது வேற அதனால நான் வந்து அப்படி கொஞ்சம் பேசுவேன் ஆனால் பொய்யை பேசுவேன் மற்றவர்களுக்கு நன்மை அலை மற்றவர்களுக்கு நன்மை செய்யும் அளவுக்கு பொய்யை பேசுவேன் அதுதான் என்கிட்ட இருக்கிற சிறப்பு குடிக்கிறான் எப்படியாவது ராதாரவிய நேற்று வந்து பழனி அடிவாரத்தில் ஒரு அம்மன் கோயிலில் தான் இந்த அன்னதானம் பண்ணிட்டு இருந்தோம் அங்கே ஒரு கெடுபிடி பண்ணாங்க திமுகக்காரங்க அதாவது ராதாரவி போஸ்டர்லாம் ஒட்டியிருக்கு ஆ அப்படிலாம் பேனர்லாம் ஒட்டக்கூடாது அது ஒட்டக்கூடாது டே நீ ஒட்டினா என்ன ஒட்டலன்னா என்ன எப்படி இருந்தாலும் எம்மா ராதா பாபா விட்றான்னு சொன்னேன் ஏன்னா நம்ம இதுக்கெல்லாம் பயந்துக்கின்றாலும் இங்கே வரவே இல்லை நான் சொல்றேன் ஒரே முறை தான் பிறக்கிறோம் ஒரே முறை தான் சாகிறோம் எப்படி சாகிறோன்றதாண்ட முறை தான் பிறந்தாச்ச நீ மட்டும் இன்னும் பல வருஷம் வளர்ந்துட போறியா என்ன எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னா நீங்க நினைக்கிறீங்க திமுக ஜெயிச்சிரும் திமுக சகோதரர்களுக்கு சொல்றேன் அவங்க குடும்பத்திலேயே 200 பேர் இருக்கான் 34 தான் பேலன்ஸ் அது கூட ஒரு
பெரியவர் இருந்தார்னா இன்னொரு 30 கொண்டாந்துருப்பார் இல்லையா, அடையாளம் காட்டியிருப்பாருன்னு சொல்றேன். நீ நான் பேசுறதெல்லாம் தப்பா எடுத்துட்டு ஏதாவது ஒன்று சொன்னா, கலைஞர் டிவியில் என் நண்பர் சொன்னார், அண்ணா பிஜேபியில் போய் அப்படி தானே பேசுறீங்க, வேற என்ன இங்கே மூத்திர நான் ஆம்பளைங்க கிடையாதா, என்ன நினைக்கிற உங்களுக்கு சொல்றேன் கேளுங்க, அவங்க லெவலுக்கு பேசினாதான் புரியும். நீ சும்மா வந்துக்கிட்டு 1955 மகாத்மா காந்தி அதெல்லாம் வேணாம் ராஜா, முடிஞ்சு போச்சு. காந்திலாம் பாவம் இருந்தார், மனுஷன் போயிட்டாரு, இந்த மாதிரி தலைமையில நீட்டு காக்கா ஏச்ச போடுது, அதை போய் கழுவ சொல்றப்படா, நடக்கிற விஷயத்தை பாப்பியா. எல்லாரையும் மறைச்சதுனாலதான் கடைசியில் பட்டேல் ஐயா அவருடைய சிலையை உலகத்திலேயே உயரமான சிலையிலும் வச்சாருனா மோடி ஐயா அவர்கள். உண்மை தெரியணும் இல்ல, உண்மையிலே சொல்ற தமிழ்நாட்டில் வாமசி அவருடைய சிலையை அவ்வளவு பெருசா வைக்கணும்டா, பாரதியாருடைய சிலையை வைக்கணும்டா, வைக்க மாட்டான் ஐயா. அரசியலும் வேண்டும் ஆன்மீகம் வேண்டும் என்று சொன்ன ஐயா முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய சிலையை வைத்தது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அம்மா அவர்கள், புரட்சி தலைவர் அவர்கள். இவங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை, நாம உண்மையான வீரன் இல்லையா. எதுக்கு நான் சொல்றேன்னா, தயவு செய்து சொல்றேன், நல்லவங்களுடைய இதை கொண்டாடவே மாட்டான். ஏதாவது ஒரு ஜாதி பிரச்சனையை கொண்டாந்து குழப்பி இழப்பி வரணும்னு இப்ப நினைக்கிற 80% இருக்கான் இந்துஸ், இந்துக்கள் 80% இந்த நாட்டில். இது எங்களுடைய நாடு, அதை இல்லை என்று யாராலும் மறுக்க முடியாது. நம்ம பிள்ளையார் கோயில் வந்து ஐயப்பன் சீசன் டைம்ல சாமி ஐயப்பா சாமி ஐயப்பன் வச்சு அதை நிறுத்த சொல்றான். நான் சொல்றேன், பதிலுக்கு பதில் அப்படி இருந்தா தான் நம்ம வாழ முடியும். நம்ம சும்மா அமைதியா இருந்தோம்னா அதெல்லாம் வேலைக்காது. எதுக்கு சொல்றேன்னா, உடனே சொல்லுவோம் ராதாரவி தூண்டுக்குறாருன்னு, இதான் என் வேலையா. அவங்க கலக்குறாங்க, எதுக்கு சொல்றேன்னா நீங்க தெரிஞ்சு வச்சுங்க. நம்ம சும்மா குனிய குனியெல்லாம் கூட்டக்கூடாது. நான் பல விஷயத்தை யோசிச்சுதான் நானும் இங்க வந்தேன். உடனே சொன்னீங்க பணம் வாங்கிட்டான் ராதாரவி, இவன் புத்தி இவனை விட்டு போன பாரு, பணம் வாங்கிட்டான். எந்த கட்சியை பார்த்து சொல்றது, பிஜேபியை பார்த்தா. மீட்டிங்க கூப்பிடுறவங்க கூப்பிட்டு விலைவாசி பட்டியல படிச்ச உடனே, அண்ணா இது நம்ம கட்சி பிஜேபி சரிடா, என்ன ஆசீர்வாத கட்சியா வா வர. ஏன்னா நீங்க ஒன்னு தெரிஞ்சுங்க, இது ஒரு அற்புதமான கட்சியடா, உழைப்பால் வந்தவர்கள் மட்டும்தான் இங்க நிறைய இருக்கிறார்கள். எவனும் இங்க காட்டி கொடுத்தவனோ கூட்டி கொடுத்தவனோ கிடையாது. ஏன்னா எனக்கு சில பேரை தெரியும் அங்க எங்க எப்படி இப்படி வளர்ந்துருக்காங்க, அதுக்காச்சும் நான் பேரெல்லாம் சொல்ல மாட்டேன். நான் ரொம்ப அடக்கமா பேசுறவன், நான் என்ன ரொம்ப நல்லவனா பேசுறவன், எனக்கு தப்பா பேசணும் தெரியாது. நீ விலகும் பாரு, நாளைக்கு நாளைக்குள்ள மீட்டிங் போட்டுருவானுங்க. அதுல எப்படியும் நம்ம முஸ்லீம் சகோதரர் யாரையாவது கூப்பிட்டு நிக்க வச்சு உங்களை எழுத்து தாங்க பேசுறான், பேசு பேசு. நான் முஸ்லீம் கல்லூரியிலேயே படித்தேன், புது கல்லூரியிலேயே படித்தேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ஏன் நான் சொல்றேன்னா, நான் அங்கே 3 வருஷம் படித்தேன், நன்றிக்காக சொல்கிறேன். 130 கோடி இங்கே இருப்பவர்களுக்கு பிரச்சனை கிடையாது. உரு அதோட சும்மா ஒரு நோண்டிட்டு இருக்காத. என் வீட்டில் வாடகை விட்டோம், என் வீட்டில் வாடகை விட்டோம், அப்புறம் வர இந்த மீட்டிங் போடுறத பற்றி. எங்கள் வீட்டில் வாடகை விடும் போது எத்தனை பேருமான்னு கேட்டோம், புருஷன் பொண்டாட்டி 2 பிள்ளைங்க ஒரு வேலைக்கார பொம்பளை. அப்பப்போ எங்கள் அம்மா வந்துட்டு போவாங்க, மொத்தம் 5 பேர், அவ்வளோதான்.
திடீர்னு பார்த்தா ஒரு ஆறு பேர் புதுசாக வந்து தங்கிட்டான். யாரான்னு கேட்டா என் மச்சனை இங்க படிக்கிறாரு, இன்னொருத்தர் படிக்கிறாரு. உடனே காலி பண்ணுன்னு சொன்னோம். ஏன்னா தண்ணி கிடைக்கலடா, எங்களுக்கு பிரச்சனையா இருக்கு, அதுதான் சொன்னோம். ஏன்னா ஆறு பேர்லாம் அதிகமாக வரக்கூடாது. ஒரு வீட்டுக்கே அப்படின்னா நாட்டுக்கு எப்படிதான் இருக்கும் சொல்லு சொல்லு. அறிவாளியா இருந்தா யோசிச்சு பேசுறா. எதுக்கு சொல்றோம்னா திமுக மட்டும்தானே அண்ணா அறிவாலயத்துக்குள் செல்ல முடியும். அண்ணா அறிவாலயத்துல கூட்டணி கட்சிக்காரன் போலாம், பிஜேபி உட்கார்ந்து பேசிட்டு இருக்க முடியுமா? எல்லாம் இந்தியாவில் இருக்கிற கொண்டாங்க நினைப்பிய பறந்த மனசோட நீ எனக்கு எதிரி கட்சி வெளியப்பட உள்ளத அவனை பார்டர்ல இருந்து உள்ள வர கேப்பாரு போய் பாரு அமெரிக்காவில். நான் இதை பேசுறது இல்லை, ஏன்னா அப்புறம் நீங்க ரொம்ப பேர் தெரிஞ்சுக்கீங்கோ இருந்தாலும் அமெரிக்காலாம் போயிட்டு வந்திருக்கான் போல. நம்ம லோக்கலா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. நான் போயிட்டு வந்தேன் அமெரிக்கா, எங்க குடும்பத்தில் எல்லாரும் நிறைய பேர் இருக்காங்க. போகும்போது நாங்கள் இருக்கிற ஊர் நியூ ஆர்லியன்ஸ், அந்த அமெரிக்கா என்ற அந்த யூஎஸ்ஏ யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, அதுக்கு கீழே அப்படியே இருக்கிறது மெக்சிகோ. அங்கிருந்து உள்ள திருட்டுத்தனமா வராங்க. எத்தனை பேர் வராங்க? டெய்லி எப்படி பார்த்தாலும் ஒரு 20,000 பேர் வந்துகிட்டே இருக்கான். உடனே ஆர்டர் போட்டான் இப்ப வந்த ட்ரம்ப். எனக்கு அந்தாலும் ஒரு விஷயத்துல பிடிக்கும், நடிகர் அவர் முதல்ல, அதனால எனக்கு அவரை பிடிக்கும். கொஞ்சம் கிருக்கேன், அது எனக்கு பிடிக்காது. அந்த ஆளு துப்பாக்கி எடுத்துட்டு மிலிட்டரிய சுட்ட மாதிரி சொல்றான், அடிக்கிறான். நீ யாரா இங்க வரத்துக்குன்னு கேக்குறான். இதெல்லாம் உங்களுக்கு சொல்றேன், நான் அமெரிக்காவே போக மாட்டேங்க. எனக்கு என்னங்க நீ எங்க எங்க தொந்தரப்புன்ற நினைக்காத. சகோதர கமல்ஹாசன் போனார், 7 மணி நேரம் உட்கார வச்சிட்டான். 7 மணி நேரம் போன கொசு போல ஒன்னும் போல உட்கார. பேரு கமல் ஹாசன் அப்படி வச்சிருக்க. உன்னை யார் பேர் மாத்த சொன்ன? நல்ல பேர் தானே உங்க அம்மா அப்படி ஆட்டி போட்டாங்க, கமல் ஹாசன். அதை ஏன் குரு சுருக்குனி? நம்ம சகோதரன் கமல் வந்து இங்க இங்கிலீஷ்ல குருட அடிப்பாரு. நம்ம அமைச்சர் கிட்ட முடியலையா அந்த அம்மாட்ட? என்னது மல்லி ராணி, அது ஸ்மிருதி ராணி, அந்த மாட்ட முடியல. ஏன்னா அந்த மாதிரி பார்ன் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட், பிச்சு எடுத்து விட்டான் இங்கிலீஷ்ல. இவருக்கு வேர்த்து கோட்டை கைக்கிட்டாரு. வெரி ஹாட் நல்ல சகோதரன். 7 மணி நேரம் உட்கார வச்சாங்க. 7 மணி நேரம் ஐ லைக் டு கோ டு தி ரெஸ்ட் அப்படின்ட்டு. ஒரு போலீஸ் கூடவே, அவனுக்கு தெரியாத இடம், இவன் போய் இடம் காட்டணுமா? இந்த போலீஸ் கூட போய் இப்படி தான் நீ ஒன்று கிடைக்கணும் சொல்லி கொடுக்கணுமா? அங்கே போய் நிற்கிறான், அவன் உள்ளே நிற்கிறான், இவன் வெக்கப்படுறான். இல்லை இல்லை ப்ளீஸ் அவுட்ஸ் நோ 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 இப்போ கதை திறந்து வச்சுட்டு போ. சரி, நம்ம கிராமத்தில் உட்கார்ற மாதிரி உட்கார வச்சிட்டான். பார்த்தான், 7 மணி நேரம் வேர்க்குது. கேன் ஐ ஈட் சம்திங்? வெயிட், ஏய் ஒரு சாண்ட்விச். சாண்ட்விச்சை கொடுத்தாங்க, ஒரு மீட்டரை போட்டாங்க மேலே. ஆ ரைட், சாப்பிடு. ஆனால் அதுவும் ஏதாவது வச்சுருந்தான்னா இப்படி எல்லாம் போட்டு கசக்கினானுங்க நம்ம பிள்ளைய. அவன் பார்த்தான், யூ சீ ஐ அம் நாட் எ முஸ்லீம், நான் முஸ்லீம் இல்லை, நான் ஒரு ஹிந்துங்க, நான் ஒரு ஹிந்து சொல்றாங்க. 16,000 மைல் போயிட்டு கிண்டி கிழங்கு எடுக்கும் போது இந்துவா? இப்ப சொல்றாங்க இந்து. என்ன விளையாட்டுக்கா சொல்லிட்டு இருந்தேன் கமல்ஹாசன் கதைய? அப்ப போய் இந்து சொன்ன இங்க உட்கார்ந்துட்டு இந்துக்களும் மந்துக்களும் முதல் ஹிந்து அவன் தான் தீவிரவாதி. அடியே
சும்மா இல்ல, நீ இந்துவா இல்லையா சொல்லுங்க. முதல்ல அம்மா இந்துவா இல்லையா, நீ யாருக்கு சப்போர்ட் பண்ணணும்? கடவுள் ஒன்று இருப்பாரையானால் ரொம்ப அடியே, நீ ரொம்ப அறிவா இருக்கண்ணே. உனக்கு மட்டும்தான் ஆறு அறிவு, எங்களுக்கு மூணு அறிவா வேலை செய்த. ஏன் எப்பவுமே குசும்ப தட்டி பாக்குறது? நீ குசும்ப தட்டினா பெரிய ஆயிட முடியாது. இப்பதான் நம்ம கட்சியில இருக்கிறது நிறைய பேர் நம்பிட்டாங்க, ஓஹோ இவன் வந்து குசும்பா தான் பேசுறான்னு. இல்லைன்னா ஒரு பகுதியினர் அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப கூட நான் பிஜேபி பேசுறா கூட என்ன நம்பாம ஒரு பெரிய பத்திரிகையில மீ டூ வில் அக்யூஸ்ட் ராதா ரவின்னு போட்டிருக்கான். என்ன மீ டூலுக்கு எந்த பொம்பளையும் சொல்லல எனக்கு எடுத்தாரு. நமக்கு அதுவே கேவலம்னு வச்சுக்க. இல்ல தப்ப சொல்ல, எதுக்குன்னா நான் வில்லன் நடிங்க அதை வச்சு சொல்லிட்டாங்க. அதுக்காக சொல்றேன், நான் என்ன சொல்றேன்னா தைரியம் இருந்தா புருஷ லட்சணம் தைரியமா இருக்கணும். அவர் எப்படியோ எனக்கு தெரியாது, சகோதரர் ரஜினிகாந்த் எதுவாக இருந்தாலும் உண்மையை சொல்லிட்டு போயிட்டார் அவர். நான் ரஜினிகாந்த பக்கம் பக்கமா திட்டிக்கிட்டு இருந்தேன், நான் ரஜினிகாந்த பக்கம் பக்கமா திட்டிக்கிட்டு இருந்தேன் உண்மையது. அது ஏன் காலி இடமும் சொல்லிவிட்டார் அவரு, தேர் இஸ் அ ஸ்பேஸ். யாரு அவரும் கமலாசனம் என்ன கூப்பிட்டு திமுக மேடையில் சொல்றாங்க, சார் அவங்கள பத்தி பேசுங்க. நான் பேசிவிட்டேன், வாங்குன்னு வாங்கிட்டேன். திருப்பி வந்தா ரெண்டாவது நாள்ல அவங்கள பத்தி பேசாதீங்க. ஏன் முறை சொல்லி பவுல கூப்பிட்டுருக்கோம். என்னடா மான கட்ட போலப்பீடே, தேவையா இருந்தா வச்சுக்கிறது, இல்லைன்னா தூக்கி போடுறதுனா எப்படி? அதை அவர் புரிஞ்சுக்கிட்டார், சகோதரர் ரஜினிகாந்த் புரிஞ்சுக்கிட்டார். அதில் தான் பாராட்டிக்கிட்டு இருக்கோம். அவர் என்ன சொல்லிட்டு போனாரு, சரி விட்டுண்ணே நாங்கள் விட மாட்டோம். அடியே ஆளாளுக்கு கத்திக்கிட்டு இருக்காதுங்க, நான் தனியாக வந்தால் நீ அடிச்சுட்டா நீ ஹீரோ, நீ தனியாக வந்தவர்கள் நான் அடிச்சு விடுவேன், நான் தான் ஹீரோ. ஏன் நீ எப்படி வேணாலும் போட்டிருக்க, போலீஸ் கேஸ் போடு, தப்பில்லை. அது என்ன அது சும்மா உன்னே எல்லாரையும் பயமுறுத்திக்கிட்டு அப்படியே அவர் கட்சியில் இருந்தாங்க, பேசிட்டா போதும் என்ன ஒரு பிரதம மந்திரி அவ்வளவு தூரத்திலிருந்து இறங்கி வந்து நின்று 130 கோடிக்கு பிரச்சனை இல்லைன்னு அமைச்சரும் சொல்றாரு, அதுக்கப்புறம் என்னடா இருக்கு? நீ 130 கோடியில ஒரு ஆளா இல்லையா அத சொல்லு முதல்ல. இங்க குண்டிகளவ தண்ணி இல்லத்தை நீ வேற ஒன்னும் சேர்த்துக்கிட்டே இருந்தா எப்படுறா? சிம்பிளா சொல்றேன், நீ இந்த மாசம் தப்பிச்சுக்கோடி, அடுத்த மாசம் பாரு. மூணு நாளைக்கு ஒரு தடவை பேப்பர் தான் செய்திகள் வாசிப்பது சரக் முடிஞ்சு போச்சு. உன் போப்பு நாளே போகுது ராஜா, சும்மா சேர்த்துக்கிட்டே இருக்கிறான் எல்லாரையும். அது நம்ம இடம்க்கு சுத்தி இருக்கிறவங்க பூரா முஸ்லீம் நாடுகள், நம்ம என்ன செய்ய முடியும்? அங்க சிறுபான்மையாக இருப்பது யாரு? இந்துக்கள். இதை சொன்ன புரிஞ்சுக்க மாட்டீங்களா? மரம் மண்டப்பில் சிறுபான்மையாக நம்ம ஆளுங்க அவங்க எல்லாரும் வரட்டும் சொல்ற, அங்கே இருக்கிறவங்க ஏன் வர இல்லையா? அது தவறு இல்லையா? காவிரி தண்ணி விட மாட்டான்டா மைசூர்ல, பெங்களூர்கார மைசூர்ல சேர்ந்து போராடி காவிரி தண்ணியை விட மாட்டோம். ஒரே நாட்டுக்குள்ள இருக்கிறோம், ஒரே நாட்டுக்குள்ள இருக்கிறோம், தமிழ்நாட்டுக்கு விட மாட்டேன்னு சொல்றான். அந்த பக்கம் இன்னொரு மாநிலம் ஆந்திரா சொல்றான் கொடுக்க முடியாது கிருஷ்ணா தண்ணியை. நான் எப்போ திறப்பனோ அப்போதான் திறப்பேன், எனக்கு தண்ணி அதிகமாக வந்தா திறப்பேன். புரியுதா? சும்மாவா தெலுங்காரன் விட மாட்டேன். அங்கே கேரளாவில் சொல்லிட்டான், ஆ அதெல்லாம் உனக்கு கிடையாது, தண்ணி கிடையாது, போ ஓடிப்போ. எதுக்கு இதை சொல்கிறேன்னா, நம்ம எல்லாரும் சேர்ந்து
இப்போ கையெழுத்து வாங்குறாங்களே, ரெண்டு கோடியும் மூணு கோடி கையெழுத்தோ, அதை வாங்கி தாமராபரணி என்ற ஒரு ஆறு தமிழ்நாட்டிலே பிறந்து தமிழ்நாட்டிலேயே சேர்க்கிறது, அந்த ஆளுக்கு நடுவில் எப்படி அணைக்கட்டலாம் அதை பற்றி பேசு அறிவாளி. நீ அதை விட்டுவிட்டு உடனே கொக்கோ கோலா கம்பெனி கொடுத்துட்டாங்க. ஆமா, இதுக்கு முன்னாடி கொக்கோ கோலா கம்பெனியே கிடையாது உன் ஆட்சியில் எல்லாம். என்ன சார் தெரியும், நீ நிறுத்த வேண்டியது தானே. நம்ம ஏன் சில டைம்ல கொஞ்சம் கோபமா கத்தி பேசுறோம்னா நம்ம ஆளுங்களுக்கு வேகணும். நான் பாட்டுக்கு தாமராபரணி ஆற்றிலே குறுக்கே ஒரு அணை கட்டி நீங்கள் பறக்க வேண்டியது நம்ம ஆளுங்க. இதுக்குதான் வந்துடுவேன், அடிச்சு பேசினா போதும், ஒண்ணுமே இல்லாம இருந்தா கூட நாங்கள் உடனே ஆட்டம் போகும். தமிழன் அப்படி கத்திட்டே பேசணுமா? வீரபாண்டிய கட்ட போன ஐயா நடிகத்தான் சிவாஜி கணேசன் நடிப்பின் தந்தை அவர், அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. வீரபாண்டிய கட்ட போன அவர் நடிச்சார். அவர் நடிக்கும் போது மாமரம் இத்து கொடுத்தாயா, மஞ்சளரை இத்து கொடுத்தாயா இதெல்லாம் சொல்லிட்டார். ஆனா நான் அவரை சொல்லலை, எழுதுனவங்க சொல்றேன், நீ யோசிச்சுப்பார். அவன் திருநெல்வேலிக்காரன், அவன் வந்து திருநெல்வேலிக்காரன், அவன் தெரிஞ்சாலு, அவன் என்ன சொல்லியிருப்பான், ஏ மஞ்சள் ரெட்டி குட்டியா, ஏ யாருடா நினச்சிட்டு இருக்குங்க, இப்படி தானே பேசியிருப்பான். இவரு நல்லபடியா பேசி இப்ப வீரபண்டி கிட்ட உனக்கு எடுத்துட்டாங்க, அவரு அவரை பார்க்கறாங்க எல்லாரும். அந்த மனுஷன் வந்து தமிழின் அகராதியடா, நடிகர் தலகம் தமிழ் அகராதி. நான் என்ன சொல்றேன்னா, தயவுசெய்து இந்த நடிகர் எல்லாம் அப்படி அங்கங்க பேசுறாங்க, அங்கங்க பேசுறாங்க, அரசியல் பேசுறாங்க, நம்ம தாக்கி பேசுறாங்க, இதெல்லாம் ஒன்றும் எடுபடாது ராஜா. உண்மையிலே சொல்றேன், அந்த ஷோ பார்த்துட்டு கை தட்டுறதோட சரி, எடுபடாது. நீ வாழ்க்கையில் செய்து காட்ட வேண்டும். அவர் அங்கே படத்தில் இருந்துகிட்டு வரி ஏய்ப்பவர்களை விட மாட்டேன் டைலாக் பேசினா போதாது, நீ வரி ஏய்க்க கூடாது. நான் வேற யாரையோ சொல்றேன், நீ வேற யாரையோ நினைச்சு கைத்தட்டுற, நான் அதுக்கு பொறுப்பல்ல. ஏன்னா அந்த நண்பர் வந்து எல்லாமே நல்ல கரெக்டா கணக்கு வச்சிருக்காங்க. சும்மா ஏதோ ஒரு ஒரு 350 கோடி தெரியாம பாக்கெட் மணி இருந்துருச்சு, அதுக்கு என்ன செய்யறது, அதுக்கு என்ன செய்யறது, என்னிட்ட இருக்க முடியும் எங்க 350 கோடி எப்ப என்றது. என்கிட்ட இப்ப ஒண்ணுமில்ல வரும்போது ஒரு ஆனா அந்த 10,000 ரூபா அவர் கொடுத்துருக்கோம், என்னிட்டே வரண்டா கோலமாக்க வந்துட்டேன். 10,000 ரூபாவே என்றதுக்கே இந்த டங் அடிக்குது. நாளைக்கு இந்த மேலே போட்டு இங்க பேசுறவங்க திமுக நிச்சயமா மீட்டிங் போட்டு பேசுவாங்க, என்ன திட்டுவாங்க, சாதாரண திட்ட மாட்டான். ஏய் நீ எந்த கட்சியில் திரும்ப, நீ இங்க இருந்தடா அங்க இருந்தடா அது இருந்தடா இது இருந்தடா சொல்லுவாங்க. நீ உண்மையிலே எம்எல்ஏ மவனாடா. நான் என்ன சொல்றேன், எம்எல்ஏ மவன் உண்மையோ பொய்யோ அதெல்லாம் வேற, எத்தனாவது மவன்டா அது வேற கேள்வி கேட்பான். நான் 10 15 விட்டுடு, அவரு ஆம்பள பெத்துக்கிட்டார் விட்டுடு, அதோட கதையை மூடு. எப்ப பாரு நம்மளை பத்தியே பேசுறது, எப்ப பாரு நம்மளை பத்தியே இடிக்கிறது. யோசிப்பாங்க பிஜேபி தொட்ட இப்படி ஒரு கூட்டம் வரும் போல இருக்கடான்னு இப்ப யோசிப்பாங்க. இனிமேல் நம்ம எல்லாருமே ஒன்னே வச்சுங்க, என்னை உள்பட நான் ஃப்ரீயா இருந்துட்டேன் இந்த தேதியில, ஏன்னா சினிமா கம்மா இருக்கேன், ஃப்ரீயா இருந்துட்டேன்னா அந்த தேதியில என்னை கூப்பிட்டா இங்க வந்து ஆக வேண்டும். நம்ம பலத்தை காட்டினால்தான் பயப்படுவோம் எதிரி. அதற்காக சொல்றேன், சிஏஏ என்ன சொல்லுது அங்கேருந்து வரும், அதெல்லாம் இவங்க விளக்கமா சொல்லுவாங்க, எனக்கு சொல்ல தெரியாது. நான் படித்தேன், முழுசும் படித்தேன், நான் பெரட்டி பார்க்கல, நான் முழுசா படித்தேன், அது ஒண்ணும் தப்பா இல்லையே. அது என்ன பாப்புலேஷன் கவுண்டரா, பாப்புலேஷன் தெரியும் நம்ம எவ்வளோன்னு. நான் தெரியாம கேட்கிறேன், நம்ம தெருவுக்கும் நல்லா கவனிச்சுங்க, உனக்கு புரியுற பாஷையில் சொல்கிறேன்,
நம்ம தெரு நம்ம வீட்டுக்கும் பக்கத்து வீட்டுக்கும் கிரிக்கெட் மேட்ச் நடந்ததுன்னா நான் நம்ம வீட்டுக்காரனை தான் சப்போர்ட் பண்ணுவேன், உண்டா இல்லையா? நம்ம தெருவுக்கும் பக்கத்து தெருவுக்கும் கிரிக்கெட் மேட்ச் நடந்ததுன்னா நம்ம தெருவுக்காரனை தான் சப்போர்ட் பண்ணுவேன். நம்ம ஊருக்கும் பக்கத்து ஊருக்கும் நடந்ததுன்னா நம்ம ஊருக்காரனை தான் சப்போர்ட் பண்ணுவேன். நம்ம நாட்டுக்கும் வேற நாட்டுக்கும் நடந்தா நம்ம நாடை தான்டா சப்போர்ட் பண்ணுவோம். உணர்வு இல்லையா? 80% இந்துக்கள் இருக்கீங்க. ஐயப்பன் கோயில் இடமில்லட காட்டுக்குள்ள நான் மிந்தி போக சொல்றேன். 50 வருஷம் ஆயிடுச்சுப்ப, 37 ஆண்டுகளுக்கு முன்னால் சொல்றேன். அப்ப போகும்போது அவசரம் ஒரே கூட்டம், ஜெய 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 ஜெய், எங்க அப்பா ஐயப்பா ஐயப்பா ஐயப்பான், நாடா போக விட மாட்டாங்க போல இருக்க அர்ஜென்டா அப்படின்னு சொல்லி இல்லி காட்டுக்குள்ள ஏறி மேல போய் மரத்தை கிருத்த புடிச்சுக்கிட்டு போய், அப்பாடா நீங்க போலாண்டா நினைச்சா, சாமி கொஞ்சம் சிகரெட் லைட்டு கொடுங்க கேக்குறாங்க. ஒருத்தன் அங்க ஒருத்தன் உட்காந்துருக்காண்டா, எவ்வளவு பெரிய கூட்டம், 20 லட்சம் பேர் வந்தாங்க, 30 லட்சம் பேர் வந்தாங்க, 1 கோடி பேர் வந்தாங்க, 1.5 கோடி பேர் வந்தாங்க, 2 கோடி பேர் வந்தாங்கன்னு சொல்றீங்கல்ல, அவங்கெல்லாம் இந்துக்கள் இல்லையா? போய் பாரு, இப்ப தைப்பூச நேத்து பழனியில பார்த்த லட்சக்கணக்கில் ஜனங்க. நான் உண்மையிலே அன்னதானம் போட போகும்போது ஏதோ கோச்சுக்கு போறாங்க, ஏன்னா அந்த பக்கமாச்சே ஜனங்க, திமுக அவங்க இருந்தால் கொஞ்சம் கோச்சுக்குவாங்க, சோறு வாங்க மாட்டேன் அவன் ஏதோ நினைச்சிட்டு இருக்கான். நான் வந்து அன்னதானம் பண்றேன், நான் தர்மம் பண்ணதில்லை, அன்னதானம் செய்ய போறேன். சரின்னு பார்த்தா எல்லாரும் முண்டி முண்டி கியூல நின்று கும்பிடுறான்டா. என்ன அண்ணே நல்ல முடிவு எடுத்துட்டீங்க, என்ன நல்ல முடிவு. அப்ப நான் சொல்றேன், ஏண்டா புளியதுரை போட்டது நல்ல முடிவான்னு கேட்கறேன். நான் கொஞ்சம் குசும் பிடிச்சேன், அதை கேட்டவன அது இல்லைங்க சைன் காமிச்சான். அர்த்தம் என்ன, இங்க வந்தது நல்ல முடிவான். நான் போ திரும்பி போறேன், காவல்துறையை சேர்ந்த சகோதரர்கள்லாம் சார் வாங்க சார் கூட்டத்தில் வாங்க சார், முதல்ல என் வண்டி நிறுத்திட்டான். எல்லாம் இருந்தாலும் போகாது கல்லடி இருங்க. என்னப்பா இந்த குரல் தான், அது ஒரு வாய்ஸ் விட்ட உடனே அண்ணன் நீங்க போகணும் இல்லை. அப்போ என்ன அர்த்தம், பிஜேபி வரப்போகுதுன்னு அர்த்தம். சார் நான் சொல்றேன், உங்களுக்குலாம் தெம்பா இருங்க, தெம்பா இருங்க, தைரியமா இருங்க. காவல்கள் மாறிடுச்சு ராஜா, அந்த பெரியாருக்கு சிலையை உடைக்கிறோம்னா அதுக்கு காரணம் யாரா, வீரமணி தானடா காரணம். நீ பேசாம சுட்டி வச்சுட்டு சும்மா இருந்தா இங்கேயும் சும்மா இருந்துருப்பான். நீ மேடை மலை ஏத்துறது, தாலியா இருக்கிறது, அப்புறம் பூனூல இருக்கிறது, ஏன் உன் வீட்டுல இருக்குது? நீ எதுக்கு உன் வீட்டு பொண்ணாட்டியா இருக்கிற? அதெல்லாம் இப்ப பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. இப்பெல்லாம் வந்து நீ சும்மா நினைச்ச புனல் ஒருத்தெல்லாம் ஐயருங்க, இப்பெல்லாம் ஐயரே 60 எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் நாயுடுன்னு சொல்ற மாதிரி அவங்க ஐயர், அவ்வளவுதான் வித்தியாசம். அதெல்லாம் ரெடி ராஜா எல்லாத்துக்கும். அவங்க நீ உன்ன இப்ப படம் போட்டு காட்டுறான் திமுக அந்த அந்த இதுல, ஒரு ஒரு பிராமணர் தப்பு பண்றத தெரிஞ்சுக்க, அவன் ஆம்பளை, நீ அதெல்லாம் தப்பிக்க முடியாது. இங்க வந்து நாங்கெல்லாம் பொட்டு வைத்தவர்கள் ஓட்டு போட வேண்டாம் அது இதுன்னு சொல்லிவிட்டு போய் அத்தி வரதுக்கு கீழே போய் ஏண்டா முட்டி முட்டி நிக்கல. அத்தி வரதுல ஏன் உள்ள பகுத்தறிவுலாம் பேசுறதுனே கும்பிடதானே இல்ல, கும்பிட்டு போ, சத்தி விட்டான் அங்க இருக்கிறவங்க, போ போ போட்டி போயிட்டு திருப்பதிக்கு போறது. கடவுளை சுத்தி ஏன் போலீஸ் அடியே, உனக்கு ஏமா இதெல்லாம், நீயே கும்பிட தானே வந்த, உன் கூட தான் போலீஸ், உன்னை பாதுகாத்துக்கிறது தான் போலீஸே தவிர அங்க ஒரு பெருமாளை பாதுகாத்துக்கு போலீஸ் வேணாமடா, அதெல்லாம் அங்க இருக்கிறவனே பாத்துக்குவான். நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, 100 லட்ட வச்சு கூடைய ஒத்த கையில தூக்கிட்டு போறான், அவன் பலம் என்னன்னு உனக்கு தெரியுமா? நான் எவ்வளவு முண்டி முண்டி தூக்கி பார்த்தேன், தூக்கவே இந்த லட்ட எப்படிதான் வந்து அப்படி விரு 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 போறானோ.
எங்களுக்கு கொடுத்துட்டான் பாலரேசர் கொடுத்துருக்க அந்த நூறு அது ஏண்டி அது புது இதுன்னு தெலுங்குல பேசி கையில கொடுத்துட்டான் எங்க தூக்கி போடுது வெண்ண வெளியே வந்துருச்சு இல்ல 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 நான் இப்ப கொஞ்சம் தான் பேசுறேன் நான் உன் அதிகமா பேச வரல நான் பேசுவேன் இன்னும் பேசுவேன் எப்படின்னா அப்ப பேசி தொடரம் பாரு எதுக்குண்ணா நீ அதை பத்தி கவலை பண்ணல சிஏ அதான் கிடையாதுடா அப்படி என்ன ஏதோ ஒன்று தமாஷ் பண்ணுவார் தமாஷ் பண்ணுவார்ல சிரிக்க வேண்டும் சிந்திக்க வேண்டும் ஞாபகம் வச்சுக்க நம்ம இப்ப துபாய் போறோம்ல என் ஃப்ரெண்டு நதீம் வந்து துபாய் போகும்போது அண்ணன் நான் துபாய் போறேன் அப்படின்னு சொன்னா என்னடா செய்யணும் உனக்கு என்ன ஹெல்ப் வேணும் ஒண்ணும் இல்லைன்னா நான் அங்க போறேன்னே அங்க போய் இருக்க போறேன் அப்படின்னு சொல்றான் ஆனா அவன் வந்து கல்யாணத்துக்கு வந்தான் அவனை யாருமே நிறுத்தலடா இங்க இருந்து போனவன் தான் துபாய்க்கு அவன் இந்திய பிரஜை அவனுக்கு ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது அப்படி எங்க எங்க நான் சொல்றேன் திமுகவுக்கு நண்பர்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன் நீ வாங்க கையெழுத்து இந்தியாவுக்கு இறையாண்மைக்கு எதிரானது ஒண்ணு ஞாபகம் வச்சுக்க அத்தனை பிஜேபி காரர்களும் கையெழுத்து போட்டவங்க கேளுங்க ஏப்பா சிஐக்கு ஏன்பா எழுத்து கையெழுத்து போட்ட அது என்னமா வந்தாங்க அந்த பேப்பரை நீட்டினாங்க எனக்கு கையெழுத்து போட தெரியாதுன்னு சொன்னேன் உன் பேர் என்ன என் பேரு அகிலாண்டா அப்படியா என்ன செஞ்சாங்க இது மைய தடவை நாங்க பட்டுக்குன்னு ஒட்டிக்கிட்டாங்க இதெல்லாம் சேர்த்து 3 கோடி யாரு கையெழுத்து போட தெரியாதவங்க சிஏ என்னன்னு தெரியாதவங்க எல்லாம் சொல்லி 3 கோடி சேர்க்கறாங்க இவங்க இது நாட்டுக்கு துரோக செயல்றா நீ இதே கையெழுத்தை வந்து போய் பாகிஸ்தான்ல வாங்கி பாரு நீ ஆம்பளையா இருந்தா எங்களுடைய இந்துக்களை உள்ளே விட வேண்டும் எங்கள் இந்து கோவில்களை யாரும் இடிக்க கூடாது நீ பாகிஸ்தான்ல வாங்கிடு நான் துணி இல்லாம நடக்கிறேன்டா உனக்காக அவன் இம்ரான் கான் என்ன நான் நினைச்சேன் ஏதோ கிரிக்கெட் ஆடிட்டு இருக்கிறவன் நினைச்சா அவன் என்ன மாதிரி அச்சம் போடுறா இந்திய முஸ்லீமே நான் ஏத்துக்க மாட்டேன்னு சொல்றான் இதை விட கேவலம் எங்கடா இருக்கு நாட்டுல ஏய் நாங்க ஏத்துக்கிறோம் இல்ல எங்களை போய் குத்துற குறையிலைய ராதாரவி ஒழிக ஐயே நீ ஒளி என்ன ஒளிஞ்சிட போறானா வாழ என்ன வாழ்ந்துட போறானா ஒரு கர்மமும் கிடையாது நீ தெரிஞ்சு வச்சுக்க தவறான பாதையில் உன்னை இழுத்து செல்கிறார்கள் சகோதர சகோதரிகளை உங்களுக்கு சொல்றேன் என் முஸ்லீம்கள் பெருங்குடி மக்களை உங்களுக்கு பாதங்களை தொட்டு கேட்டுக்கிறேன் உங்களை தப்பான உங்க வழியில் இழுத்து செல்றாங்க இடம் கொடுக்காதீங்க பழனியில சொல்றேன் பழனியில் நான் வந்து இந்த ஒரு படம் வந்திருக்கும் பார்த்துருப்பீங்க வருத்தம் இல்லா வாலிபர் சங்கம் அந்த டைட்டில் வாங்கி கொடுத்ததே நான் தான் ஏன்னா நான் அங்க பழனி அடிவாரத்தில் வருத்தம் இல்லா வாலிபர் சங்கத்தில் நான் ஒரு உறுப்பினர் அவங்க இப்போ வாலிபத்தன்மையோடு இருக்கிறேன் புரியுதா அன்பு சகோதரர் தேசிய பொதுச்செயலாளர் முரளிதரனா வருகிறார் அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களும் வந்து கொண்டிருக்கிறார் நயினார் நாகேந்திரன் வந்து கொண்டிருக்கிறார் வணக்கம் என்னடா நம்மள பேச விட்டாங்களேன்னு பார்த்தேன் இவங்கெல்லாம் வருகிறாருன்னு சொல்றதுக்காக பேச விட்டாங்களா என்ன ஆனா நல்லதுதான் அது ஏன்னா நிறைய பேர் எனக்கு அடையாளம் தெரியல அதான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படி கொஞ்சம் பேரா எதுக்கு சொல்றேன்னா நீங்க தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் தயவு செய்து பழனியிலே வருத்தமில்லா வாலிபர் சங்கம் என்ற ஒரு சங்கம் அந்த சங்கத்திலே விநாயகர் சதுர்த்தி நடக்கிறது வருஷ வருஷம் இது இப்பவும் நடக்கும் விநாயகர் சதுர்த்தி அங்க முஸ்லிம் மக்களும் இணைந்து செயல்படுகிறார்கள்
அந்த உணர்வு வேணாமா உனக்கு? இப்ப நான் பிஜேபி மேடையில் என்ன பேசுறேன், அஸ்லாம் அலைக்கும் சொன்னேன், ஒரு எதிர்ப்பு வந்துதான் எல்லாரும் கை தட்டி வச்சாங்க. அதான் பிஜேபி. சமத்துவம் இருக்கும் இயக்கம் பிஜேபி மட்டும்தான். நான் உனக்கு எதுக்கு சொல்றேன்னா, தயவு செய்து சொல்றேன், இந்தியாவில் மட்டும்தான் இங்க இருந்து மெக்க மெதினா போனா சப்சிடி தராண்டா. இந்தியாவில் இங்க இருந்து வேட்டிகன் போனா கிறிஸ்தவர்களுக்கு சப்சிடி தராங்க இந்தியாவில். ஆனா நம்ம பழனிக்கு போனா ஒரு பேர் தர மாட்டான்டா இந்த நாட்டில். தெரிஞ்சு வச்சுக்க, அப்ப உன்னை எவ்வளவு மதிக்கிறார்கள் இந்த நாட்டில? இந்த நாட்டிலே உன்னை மதிப்பதனால் நீ என்னை மதிக்க வேண்டாமா? அதற்காக சொல்லிக் கொள்கிறேன். நான் என்ன சொல்றேன், நான் கூட நேற்று இந்த திருச்செந்தூர்லேருந்து சுவாமிகள் வந்தார். அப்ப நான் சொன்னேன், அடுத்த வாட்டி சூரசம்ஹாரம் நடக்கும்போது சூரனுக்கு வேற ஒரு உருவத்தை வச்சிடறான்னு சொன்னேன். ஏன்னா சம்ஹாரம் பண்ணாம இருக்க கூடாது. இது ஹை டைம், இது ரொம்ப ஹை டைம். நீங்க அனைவருமே தயவு செய்து, புரியுது உனக்கு, தயவு செய்து நீங்க எல்லாம் வந்து ஒரே எண்ணத்தோட செயல்பட வேண்டும். அதனால சொல்றேன், நிச்சயமாக காலங்கள் திரும்பி வரும், திரும்பி வராமல் போவாது. முஸ்லிம் மக்களுக்கு என்ன பாடம் சொல்லி கொடுத்துட்டாங்க, நம்ம எதிரி 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 எதிரிகள் அல்ல, எதிரிகள் அல்ல. அதற்காக சொல்லிக் கொள்கிறேன், உடனே முஸ்லீம் போட்டு செய்யறது போற அந்த எதிர்கட்சிக்காரங்க, ரெண்டு கட்சிக்காரங்க இருக்காங்க, திமுக தான் முக்கியமா இருக்கு. நான் சொல்றேன், ஒரு நண்பர் வீடியோவில் பார்த்த ஒரு நண்பர், அமைச்சர் பாலாஜி அவர்கள், அமைச்சர் ஏமா பேசுறது, நானும் காப்பி அங்கே கொடுக்குல, சரி விடு குடு 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 சும்மா கொடு, இல்லை இல்லை அது காப்பி பிடிக்கும்போது அப்படியே எட்டி பார்த்துட்டேன். எதுக்கு சொல்றேன்னா, இல்லை இல்லை குடிக்க மாட்டேன். நீங்கள் தெரிஞ்சுக்குங்க, தயவு செய்து முஸ்லீம் சகோதரர்களை உங்கள் பாதங்களை தொட்டு கேட்டுக்கிறேன், யோசிச்சுக்குங்க. நாங்கள் யாருமே உங்களுக்கு எதிரிகள் கிடையாது. ஏன்னா இங்கே இருப்பவர்கள் நீங்கள் இங்கே வசதியாக இருக்கலாம், தப்பு தவறாக வந்தவர்கள் தான் அதை அவங்க பார்த்துக்குவாங்க. நான் என்ன சொல்றேன்னா, உங்க வீட்டு பக்கத்தில் சந்தேகம் வரும்படி யாராவது இருந்தால் தயவுசெய்து தகவல் கொடுங்க முதல்ல, அதை கத்துக்குங்க. ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் நம்ம செய்யக்கூடாது. நீங்க போய் பாருங்க, துபாயில் போய் பாருங்க, போய் துபாயில் போய் பாருங்க. அமெரிக்காவுக்கு சொல்லியிருக்கேன், கதையை சொல்லிட்டேன். நான் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு போனேன் நாடகம் நடத்துறதுக்கு, ரத்த கண்ணீர் நடத்துறதுக்கு. அவன் பேசுற இங்கிலீஷ் புரியவே புரியாது உலகத்தில். ஏன்னா அவன் ஐயெல்லாம் மென்ஷன் பண்ணி சொல்லுவான். அமெரிக்காக்காரனாவது கொஞ்சம் இங்கிலீஷ் புரியுற மாதிரி ஏதோ தட்டு தட்டு மாதிரி பேசிடலாம், ஆஸ்திரேலியாவில் பேச முடியாது. நான் வேற ஒண்ணுமே வாங்கிட்டு போல, ஊருகா வாங்கிட்டு போயிட்டேங்க, சீல்டு பாட்டில் ஊருகா. அங்கே ஒரு மாதம் நாடகம் ஆச்சே, நமக்கு இந்த ஊருகா இருந்தால் தானே நாடகம் முடித்த உடனே தோதாக இருக்கும் இல்லையா? அங்கே தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் அங்கே போய் கேட்க முடியாத, புரியுதா உனக்கு? அங்கே போய் தோதா இருக்காத, அங்கே போய் கேட்க முடியாது. ஊருகா என்ன, அவன் வாட் வாட் வாட்னு கேட்பான். அதுக்காக சொல்கிறேன், என்னங்க நான் பேசினாலே தப்பாக எடுத்துக்கிட்டேன் எப்படி? நான் வந்து எனக்கு தவறாக சொல்லலை, நான் ஊருக்கு எடுத்துகிட்டு போயிட்டேன். அவனு வார்ஸ் தான் நான் சொன்னேன், பிக்கில் பிக்கில். அவனு பழக்கம் என்ன தாய் சொல்றான், நம்ம பிக்கில் சொல்றோம், அவன் பைக்கில் சொல்றான். பிக்கில் ஃபுட் ஸ்டாஃப், ஃபுட் ஸ்டாஃப் சாப்பிட்ற பொருள் தானே. ஆமாம், அப்படியே பிரித்தான் என் கண்ணில் இருக்க, தூக்கி அப்படியே போட்டு உடைச்சான். என் ஊருக்குள்ள உனதெல்லாம் வரக்கூடாது. நான் வட போச்சேன்ற கதை தான், அப்படியே பிடிச்சு ஒத்துன்னு அப்படியே நின்ன. என் மூஞ்சி கடுகடுன்னு வச்ச உடனே அவன் என்ன செஞ்சுட்டான், கம்மியா செட் தூக்கினா பொட்டியார் தொலைவ ஆரம்பிச்சிட்டான். என் பொட்டிய சிங்கப்பூர்ல வாங்கின சிக்கலட்டை உள்ளடாம, சிங்கப்பூர் எவ்வளவு சுத்தமான நாடு, ஆனா அங்கேருந்து வாங்கிட்டு போன அந்த சிக்கலட்டை உடலவன் அது நாடுறா.
அதோட நல்லா இருக்கான், செழிப்பா இருக்கான்டா. எங்க அப்பா சொன்ன மாதிரி இங்க மூக்குல உழுது ஒண்ணு பின்னாடி உழுது ஒண்ணு அப்படியே தட்டிக்கிட்டு சின்ன போலியான்னு கேட்டுக்கிட்டு இங்க ஒரு சரிப்போம் ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு போங்க. நான் என்ன சொல்றேன் பத்தின்னு பத்தி இப்ப எவ்வளவு பெரிய கூட்டம் சேர்ந்துருக்கு தெரியுமா? நம்ம தமிழ்நாட்டுல தங்கம் தேட்டர்னு ஒண்ணு இருக்கு, பெரிய தேட்டர் மதுரையில கும்பலா உட்காந்து பாத்துட்டு இருக்காரு நாடோடி மன்னன். அவர் அப்போ புரட்சி தலைவரை கேட்கணுமா, சூப்பரா நிக்கிறாரு. அப்படியே இருக்கும்போது கரண்ட் கட் ஆயிடுச்சு, கரண்ட் கட் ஆகி 15 நிமிஷம் கழிச்சு கரண்ட் வந்தது. புரிச்சக்காரன் கொண்டாடிக்கிட்டேன். 15 நிமிஷம் தெரிஞ்சிருந்தா என்ன தெரிஞ்சிருந்தா என்ன செய்யல, சும்மா ஒன்னும் இல்லடி உனக்கு ஒரு முத்தம் கொடுத்துருப்பேன். அவர் சொன்னா இவ்வளவு நேரம் கொடுத்தது யாருன்னு கேட்டேன். அதே மாதிரி மூட்டை பிடிச்சிருக்கோம் கடிச்சோன்னு அச்சம் ஓடாடி சோறி சோறி சோறிஞ்சா உடம்பு வீங்கி போச்சு. அந்த அளவுக்கு சோறிஞ்சான், ஏ இவ்வளவு நேரம் சோறி இருந்தேன் ஏடா இது அரிப்பு தீர்லையேன்னு. ஆனா பக்கத்துல வேறடே நீ சொல்லிடுது, என் கை தெரியாம சொல்லிட்டு கொண்டு இருக்கும் அளவுக்கு பாப்புலேஷன் அதிகமாயிருச்சு அந்நாட்டில். தெரிஞ்சுக்கீங்க, உத்தரகாண்டத்தில் சொன்ன மாதிரி வி கே சித்தப்பா அழகா சொல்லுவார், நிறைய ஜனக்கூட்டம் ஆகிட்டே இருக்கு, இனிமேல் எல்லாம் நின்று தான். அதோட பரமசிவம் முடிச்சுட்டு வருது கதையை புரிஞ்சுக்க, இடம் இருக்காது மாமனே. நீங்க வந்து அங்கிருந்து சேர்க்கறது இங்கிருந்து சே, நம்ம ஒண்ணுமே சொல்லியடா, ஓ ஊருக்கு நீ போ, ஓ ஊருக்கு நீ போ. ட்ரெயினில் ஏறும் போது நம்ம பசங்க இங்க வேலை செஞ்ச பசங்க, அண்ணன் நான் வந்து தஞ்சாவூர் போறேன் போயிட்டு வர ராஜான்னு சொல்லலை. அது மாதிரி ராஜா நீ உன் ஊர் பாகிஸ்தானுக்கு போ, ஓ ஊர் பங்களாதேஷுக்கு போ, ஓ ஊர் ஆப்கானிஸ்தானுக்கு போ. இதுதானடா சொல்றோம் நம்ம, டேய் உன் ஊருக்கு போகாத, நீ இங்கதான் இருக்கணும்னு சொன்னா உன் குடும்பத்தை அழிக்கிறாங்கன்னு அர்த்தம். அதை செய்யலடா, போயிட்டு வர ராஜா, போ ஓடிப்போம், அப்படி ஓடிப்போம், இந்த பக்கம் ஓடிப்போம். ஏன் சொல்றோம்னா நம்ம யாரும் சேர்த்துக்க போறது இல்லடா. இந்துக்கள் நாடுன்றது ஒரே ஒரு நேபாளத்தை வர வேற எதுவுமே இல்லை. முஸ்லீம் நாடுன்றது கிட்டத்தட்ட 40 நாடுகளுக்கு மேல் இருக்கிறது, 40 நாடுகளுக்கு மேல் இருக்கிறது. அவங்க கேட்கறது இந்த சிஏஏன்றது அவங்களாம் சொல்லுவாங்க எல்லாரும், காந்தி அப்பவே சப்போர்ட் பண்ணார். அதை இன்னும் விட்டுருந்தா காங்கிரஸ்காரன், காங்கிரஸ்காரனை பத்தி நான் பேசுறது இல்லை, ஏன்னா செத்து போன கட்சியை பத்தி நம்ம ஏன் பேசிக்கிட்டு. வில ஒரு ரொட்டேஷன் கண்ணு சுத்தி வரும், அப்படி நீயே இருக்க முடியாது. உன்னுடைய கனவுலையும் நினைச்சிருக்க மாட்டேன் பிஜேபி என்று ஒன்று வரும்னு, நீ கனவுலையும் நினைச்சிருக்க மாட்டேன். இப்பவும் சொல்றேன், இதை தாண்டா பெருசா போடுறான் இப்படி சொல்றத. இன்னும் டெஃபினட்டா இப்ப 2022 எவ்வளவு வேணாலும் வருஷம் கணக்கு போட்டுக்க, ஒரு 25 வருஷத்துக்கு பிஜேபி தான் ஆட்சி. எங்கேயாவது நான் ஒரு முட்டா பைய, நான் சொன்னையா இந்த மோடி ஐயா என்ன சும்மா வெளிநாடே போயிட்டு இருக்காரு, அமெரிக்கா போடுறது அண்ணன் உட்காருங்க, நானே உட்காரு, ஒரு சேர் போட்டு விடுங்க உட்காரு உட்காரு, உன்னை நம்பி நான் வரேன், நீ உட்காரு. நீ வந்து உன் குண்டிய காமிச்சு நான் எதை பார்த்துட்டு பேசுறேன் கேளு. நான் எதுக்கு சொல்றேன்னா, நீங்க வந்து எல்லாமே கேட்டுக்கணும், நல்லதையும் அவர்கள் பேசுவார்கள் அதையும் கேட்டுக்கொள்ளுங்க. ஓரளவுக்கு கொஞ்சம் கீழே இறங்கி பிஎன்சியா பேசியிருப்பேன் நான், என்னையும் கேட்டுக்க, ஏன்னா ரெண்டு புரிஞ்சாத்தான் நீ ஓட்டு போடுற. சொல்றேன், இந்த ஆஸ்திரேலியா போன ஊர்ல உள்ள அது பரவாயில்ல, என்னை உட்கார வச்சிட்டான், நீ நாடகத்துக்கு வந்தியா அவன் சொல்றான், கம்மியா போட்டேன் பதில் சொல்லுங்கடா. ஆமாம் சொல்லிட்டோம், டிராமாவுக்கு வந்திருக்கணும்னு, உன் பேர் என்ன, உங்க அப்பன் பேர் என்ன, என்னென்ன கொண்டு வந்திருக்க பொருள், சாப்பிட்ற பொருள் என்னென்ன கொண்டு வந்திருக்க, எல்லாத்தையும் கேட்டு எத்தனை நாள் தங்க போறேன். நான் சொன்னேன் சென்னையில் சென்னை, எஸ் அவன் சொன்னான் 3 மந்த்ஸ். ஓ இப்படி வச்சாங்க, ஒரு குத்து, 1 மாசம் தான் தங்கலாம், ஓடி போன்னு சொன்னான். 3 மாசம் உள்ளடா என்ன, என் கூட வந்த ஒரு 6 பேர் எல்லாரும் நாங்கள் எல்லாமே நாடகத்துக்கு போனோம். ஒருத்தன் என்ன செஞ்சான், அண்ணா அண்ணே நான் ஒரு 2 நாளைக்கு தங்கிட்டு ஜாலியாக இருந்துட்டு வரேன்,
சரின்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். ஆத்திரையில் சித்தியில் ஏற போகிறேன். வேற த அதர் டூ காய்ஸ் வித் யூ. இந்த ரெண்டு பேரும் உங்ககிட்ட இருந்து வந்தாலும் உங்க கூட அவன் எங்கன்னு கேட்டான்டா. நான் சொன்னேன் அவங்க ரெண்டு பேரும் எக்ஸ்ட்ரா தூக்கணும். 15 நிமிஷத்துல தூக்கிட்டு வந்துட்டான்டா அவனை. அந்த கண்ணாடி எங்கே பராக் பார்த்துட்டே இருந்திருக்கான். அப்படியே கேட்டா முட்டையில் அவனை போட்டு அங்கே போலீஸ்லாம் நம்மளோட ஓரமாச்சே கேட்டா முட்டையில் போட்டு தூக்கிட்டு போயிட்டான். எதுக்கு இதை சொல்றேன்னா அவ்வளோ ஸ்ட்ரிக்டா இருக்காங்கடா. நம்ம நாடு மட்டும் தான்டா ஈச்ச வாய்ப்பாயில் தெரிஞ்சுக்க. நீ துபாயில இருந்து இந்திய பிரஜையாக இருந்து துபாய்க்கு வேலை செய்ய சென்றால் நீ திரும்பி வரும்போது எந்த விதமான சிரமமும் கொடுக்க மாட்டாங்க. ஆனா அங்க இருக்கிற ஷேக் வந்தாலே நிறுத்திடுவாங்க. எத்தனை நாள் நீ வச்சிருக்கேன் நம்மளும் கேட்போம். அதனால் தயவு செய்து எதிர்காலத்தில் இதெல்லாம் கேட்டாத்தான் விலைவாசிகள் குறையும். சிஏ வர்றதுனால விலைவாசிகள் குறையும் தெரிஞ்சுக்க. இந்த வெங்காயம் 100-120 போவாது, அவனை இறக்கிடுவாங்க. எல்லாமே சின்னதாக வந்துடும். இதில் விலைகள் குறையும். மழை பெய்யுண்டா முதல்ல கூட்டம் இல்லைன்னா மழை பெய்யும். பத்த மழை பெய்யறதுக்கு இடம் இல்லை. மக்கள் தேடுது அது எங்க பெய்யுறது எங்க பெய்யுறதுன்னு தெரியல. இடம் இல்லை. எல்லாம் தலையா இருந்தா ஏற்படுறான். இந்து மக்களுக்கு சொல்லிக்கொள்கிறேன், இந்து மக்களுக்கு சொல்லிக்கொள்கிறேன். இங்க இருக்க முஸ்லீம் சகோதரர் நம்ம ஆளுங்க அதெல்லாம் நல்லவங்க. சும்மா அவங்க இவங்க தூண்டி விட்டாங்க. திமுக எல்லாம் தூண்டி விட்டுச்சு அப்படியே. அது தெரியாம அவருடைய திமுக தலைவருடைய பையன் ஆட்டு புழுக்க. அது புழுக்க தானே. இப்ப தானே பேருந்துட்டாங்க. அது போய் ரஜினியை பத்தி சொல்லுது. என்ன இருந்தாலும் சொல்றேன், ஒரு தன்மையை தெரிஞ்சுக்க. ரஜினிகாந்த் வந்து கண்டக்டர் அப்படி வந்தவர் தான். நீ வந்து பிறவியாலேயே திப்பு சுல்தான் பரம்பரை அது விட்டுரு. நீ வந்து நீ வரும்போதே உங்க தாத்தா அவரை பத்தி பேச வேண்டியதா இருக்கு. கண்ணதாசன் எழுதியிருக்காரு புஸ்தகத்தில் போய் படி, அப்பதான் நீ தெரிஞ்சுக்கோ உன் குடும்பத்தை பத்தி. ராஜ் சொல்லக்கூடாது. படிச்சிருக்கீங்களா? ஏ பெரு பயங்கரமான ஆளுகையா. ஏண்டா அந்த தம்பிகிட்ட சொல்லணும், நீ வளர்ந்துட்டு போ, நீ பெரிய ஆளாகும், நீ திமுக தலைவராக நீ வந்ததான் நல்லது. அப்பதான் வராது. புரியுதா அடியே கண்ணே? நீ வர்றதுதான் நல்லது. எல்லாரும் we are all welcoming you. Come, come. You come. ஏன்னா ஒரு பக்கத்தை நீ பேசவும் இல்லை. அப்பறம் பத்தி நான் தப்பு சொல்ல, அவர் கலைஞருடைய மகன். அவர் கலைஞருடைய மகன். பேப்பர் பார்த்து பேசலாம், பார்க்காம பேசலாம், எப்படி வேணாலும் பேசலாம், எதை வேணாலும் பேசலாம், மாத்தி பேசலாம். அதெல்லாம் கேட்கக்கூடாது. சும்மா மீம்ஸ் போடுறவங்க எப்போ பார்த்தாலும் இதே தொந்தரவு பண்றாங்க. அவர் சொன்னது கரெக்ட் தான். சுதந்திர தினம் டிசம்பர் 26. அட முன்னாடி சுதந்திரம் வந்துட்டு போட்டுமே, அதே தப்பா எடுத்துக்கிறீங்க. புரிய உனக்கு? சுதந்திர தினத்துக்கு குழப்பின ஒரே ஆள் அவர் தான். அவர்கிட்ட நியாயம், நான் சுதந்திரம் வாங்கும் போது பிறக்கவில்லை அப்படி சொல்லலாம். அது நியாயமான விஷயம். 47 எப்படி பிறக்க முடியாது? 47 பிறந்திருக்க முடியாது. நான் எனக்கு தெரியாது சுதந்திரம் எப்போ வாங்கினாங்க. நான் ஒரு குட்டி ஒத்துமைப்ப குடியரசு தினம் அது வந்து அந்த தேதி தானே. குடியரசு தினம் எந்த தேதி? அதான் அந்த ஏப்ரல். அது அருகாமையில், ஏப்ரலுக்கு அருகாமையில் ஒரு கோலா இருக்கும். அந்த கோலத்தில் போய் களி விட்டு வந்துடலான்னு சொல்கிறதா குடியரசு தினத்தை? நம்மெல்லாம் நல்லா குடித்தாளுங்க தானே. குடியரசு தினம் தெரியாதா நமக்கு? என்னைக்கு குடிக்கணுமோ அன்னைக்கு குடியரசு தினம். அதை சொல்லி முடிய அதை ஒரு கூட தெரியாதபடி சொல்லப்படுகிட்டேன். ஒரு பொது அறிவு தானே இதெல்லாம். இப்ப நான் மேடையில் நின்று இப்படி பேசுறேன், ஓகே. நீங்க இங்க இருக்கிற ஒரு 10,000 பேர் அப்படி மேலே ஏதோ சரிஞ்சு நான் கீழே விழுந்துருவேன். இது தெரியும் இல்ல? இதை போய் நானே சொல்லும் போது இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். மதில் மேல் பூனைன்னு அவன் எழுதுனா கரெக்டா. இவரு பூனை மேல் மதில்னு சொன்னான்.
திருப்புறோம்ல அது எப்படி மதில் ஏறிச்சுனா பூனை செத்து போயிடும்டா. அது தெரிய வேணுமோ, பெரிய தமிழ் அறிஞனுடைய மகன் அல்லவா? அதனால சொல்றேன், இருந்தாலும் ரஜினி சாரை பத்தி பேசுற புல்கையை பேசுறது முடிச்சுக்கிறேன், ஏன்னா டைம் ஆச்சு, தலைவர்கள்லாம் வந்துட்டாங்க. ஏன்னா இங்க நம்மளை ரொம்ப கசக்க மாட்டாங்க. இந்த 10 மணி வரைக்கும் பேசி 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 சோர்ந்து போய் உட்காந்து வண்டியில் ஏற்றுற வரைக்கும் விட மாட்டான். அப்பெல்லாம் இப்போ அப்படி இல்லை, நிம்மதியாக பேச வச்சுட்டு நிம்மதியாக அனுப்புகிறாங்க. அந்த புழுக்க சொல்லுது ரஜினிகாந்தை பற்றி பேசக்கூடாது. ஏன்னா அந்த தம்பி பற்றி நான் தப்பு சொல்லலை. ஏன் புழுக்கன்னு சொல்கிறேன்னா, இந்த மாடு சாணி போடும்போது பார்த்துருக்கியா, லுத்து 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 நீ இவ்வளோ இவ்வளோ பெருசாக போயிடும். ஆனால் இந்த ஆடு புழுக்கப்படும், அது எவ்வளோ பிதுக்குச்சுன்னு அதுக்கும் தெரியாது. அந்த மாதிரி அந்த மாதிரி இதுலாம் பேசக்கூடாதுதான். ஒரு வாட்டி நாங்கள் வந்து பம்பாய் மெயில்னு ஒரு பழைய படம், அதோட முடிச்சுக்கிறேன், பம்பாய் மெயில்னு ஒரு பழைய படம், அந்த படத்தை பார்த்துட்டு நானும் எங்கள் அண்ணன் இன்னொருத்த சின்னவர் இருக்காரு ராஜுன்னு, ரெண்டு பேரும் எங்கள் மாமா கூப்பிட்டு போயிருக்காரு, எங்கள் பிராட்வே கொட்டாக்கு கூப்பிட்டு போயிட்டு வந்து அங்கே இறங்கும்போது ஒரு நம்பாசை முன்னாடியில் போய் டீயை குடிக்கலாம் தானே, அப்படியே ரோட தாண்டி வந்தோம். வந்தபோது அப்போ வந்து கலைஞர் போக்குவரத்து அமைச்சர் சர்ன்னு கார் வந்துச்சு, கார் வந்து தள்ளி நின்றுட்டோம், கார் நின்றுச்சு, கண்ணாடி இறங்கினார், இல்லையா அருகிலே அப்படின்னு சத்தம் கொடுத்தாரியா. உடனே எங்கள் மாமா வந்து அண்ணா 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 வணக்கடை வணக்கடை, எங்கேயா போயிட்டு வரீங்க, இந்த பம்பாய் மேல் பசங்களுக்கு ராதா நம்ம பிள்ளைங்க அப்படியா, இவன் அவன் பேர் வந்து ராதாரவி, இவன் பேர் ராஜ், அப்படியா வாயா ஏற்றி இறக்கி விட்டு போகிறேன் சொன்னாரியா. அப்போ நான் எங்கள் மாமா கிட்ட கேட்டேன், எங்கள் மாமா படிக்காதவர், எங்கள் அப்போட இருந்திருக்காருன்னா பாருங்க, இல்லையா உண்மை இல்லையா, எங்கள் அப்போட இருந்து எப்படி படித்தவங்க இருக்க முடியும் எங்கள் அப்பனோட. எங்கள் அப்பாவே பிகே பிகாம், அவர் பேசுகிறவங்களே மொத்தம் ஓ டூ டூக்கு என்ன பேசுறது, அவர் பாட்டு அரோ வாய் அரோ வாய் சொன்னா என்னடா இங்கிலீஷ் அது வேணும் இல்லை பேசினாயா, எங்களால் ஏமாத்திட்டு போயிட்டாரு விடு. ஆனால் அறிவு அறிவு களஞ்சியம் வந்தாள். அவர் எங்கள் மாமா வந்தோடனே நான் சொன்னேன், ஏன் மாமா உங்ககிட்ட சம்பளம் வாங்கினவர் தான் சொன்னேன், நீங்கள் அவர் ஏன் போய் அண்ணன் அண்ணன்னு சொன்னீங்க, டேய் முதல்ல என்கிட்ட சம்பளம் வாங்கினவர் தான்டா, அது நம்ம அப்பா கம்பெனியில் இருக்கும்போது வாங்கினாரு, ஆனால் இப்போ அவர் வந்து பெரிய அமைச்சர்ரா லெவலில் பெருசாகிட்டார்ரா, அவருக்கு அண்ணன்னு சொல்கிறத தப்பில்லை, ஒரு படிக்காதவன் சொன்னான்டா என்கிட்ட, ஏய் நீ படித்தவன் தானே புழுக்கிய சொல்கிறேன், நீ படித்தவன் தானே போய் ரஜினிகாந்தை போய் பேசலாமா, அவன் என்னதான் கண்டக்டராகி வந்தால் கூட இன்னைக்கு அவன் இருக்கிற இந்த இடம் எங்கடா, டே எங்கேயும் இருக்கான் யாந்தாலே, மொத்த மொத்த உலகத்திலையும் தமிழர்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அங்கே தான் நமக்கெல்லாம் பேர், ஆனால் ரஜினிகாந்துக்கு தமிழர்கள் அல்லாத ஜப்பான்லேயும் பேர் சைனாலேயும் பேர். அதுக்காக சொல்றேன், அவரை பத்தி பேசும்போது கொஞ்சம் யோசிச்சு பேச வேணாமா, எதுவாக பேசலாம்னு சொல்றேன். நான் உண்மையை சொல்றேன், இப்பவும் சொல்றேன், தயவுசெய்து தெரிஞ்சு வச்சுங்க, இதெல்லாம் மனதில் வைத்து, ஏன்னா எனக்கு டைம் ஆகுது, நான் விட்டா வாசிக்கிட்டே இருப்பேன். ஒரே ஒரு இது விஷயம் என்ன, இந்த பாலாஜி அமைச்சரை செருப்பில் அடித்தான் ஒரு பையன், டப் 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 டப்புன்னு, அந்தால் பாவம் படிக்காதவன் மந்திரி ஆயிட்டாரு, நல்ல மனுஷன் எனக்கு தெரியும் சிவராசி பாலாஜின்ன, அவர் அடித்தாங்களே சிற்பால, என்னன்னா அவர் சொல்கிறாரு, யோ இது பேப்பரில் போட்டிருக்கியா, இப்படி பண்ணவர் இவர், அப்படி பண்ணவர் இவர், இப்படி பண்ணவர் இவருன்னு சொல்கிற ஒரு அமைச்சரை போய் சிற்பில் அடிக்கிறீ, போய் பாகிஸ்தானில் அடிக்க முடியுமா, பங்களாதேஷில் போய் அடிக்க முடியுமா, சொல்லிப்பாரு, இதெல்லாம் தப்புப்பா, உங்கள் மேலே இருக்கிற பாசத்தை எங்களை குறைச்சிடாதீங்க, நான் இப்பவும் சொல்கிறேன், நான்லாம் உங்க மேல அவ்வளவு பிரியம் வச்சிருக்கிறவன், நான்லாம் வந்து ரம்ஜானுக்கு ஈதுக்கு விரதம் இருப்பவன், இதே பிஜேபி மேடையில் இருந்து சொல்றேன், நான் ரம்ஜானுக்கு ஈதுக்கு விரதம் இருப்பவன், என் ஃப்ரெண்டு மாமது இக்பால் எல்லாம் கேட்டு பார்த்தாங்க, நீ காலேஜில் படிச்சவன், ஆனா எனக்கு இப்ப என்ன, நான் பிஜேபியில சேர்ந்தவன எனக்கு பாராட்டு நடத்தினது யாருன்னா, முதல்ல இந்த அரபிக் காலேஜில் தாங்க நடத்தினாங்க எனக்கு, அரபிக் காலேஜில் கூப்பிட்டு என்னை கௌரவப்படுத்தினார்கள். நான் சொல்றேன், நான் சொல்றேன், முஸ்லீம் நண்பர்கள் நல்லவங்க, ஒரு சில பேரை தட்டி விட்டுறாண்டா, அதுக்காக சொல்றேன், உன்னுடைய எல்லா விஷயமும் எனக்கு தெரியும்,
எனக்கு வருத்தமாக இருக்கிறது. ஏன்னா இங்க நான் தான் சொன்னேன், மோடி ஐயா அவர்களாகட்டும் அமித்ஷா அவர்கள் இதுக்கெல்லாம் அசைஞ்சு கொடுக்கவே மாட்டாங்க. அதோட முற்றுப்புள்ளி வச்சிருக்கேன், தி பெஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் அண்ட் தி பெஸ்ட் லீடர்ஸ் ஆஃப் இந்தியா. ஞாபகம் இப்படி வெளிநாடு போறாரு, நான் கிண்டல் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு டைம்ல, பார்த்தா மனுஷன் அமெரிக்கா போய் ஹியூஸ்டன்ல மீட்டிங் வச்சு அத்தனை லட்சம் தமிழர்களுக்கு நடுவில் அந்த அவருடைய ஜனாதிபதி அமெரிக்கா ஜனாதிபதியை அப்படி கூப்பிட்டு வாங்க சொல்லிட்டு அறிமுகப்படுத்தினான்டா மனுஷன் மோடி ஐயா அவர்கள். எல்லாருக்கும் அந்த ஊர் ஜனாதிபதியே அறிமுகப்படுத்தி இருக்கார். அதனால சொல்லிக் கொள்கிறேன், அப்பேற்பட்ட திறமையான ஒரு ஆள் தவர் ஐயா வந்தாரு, மோடி ஐயா வந்தார், எல்லா நாடையும் பார்த்தார் பார்த்தார் நினைச்சோம், சைனா வாலாட்டுது கரெக்டா பிடிச்சாரு. அமெரிக்காவிலிருந்து வரும் பொருள்களுக்கு 15% டாக்ஸ் சொன்னார், சைனா செத்து போச்சுதான். இந்த அறிவுல யாருக்கு இருக்கும்? நீ வெறும் சைனாவை சுத்தி பார்த்துட்டு தான் வருவேன். யோ சைனா போவாதையா, கரோனா வந்துடும்னா, ஏன் இங்க பியர் கரோனா நல்லா இருக்க, ஓம் புத்தி ஒன்ன விட்டு போகாத, கரோனா வியாதியில போவாத. சரி ஏனும் கொஞ்சம் அதிகமாக பேசியிருந்தா தலைவர்கள்லாம் என்னை தப்பா எடுத்துக்கூடாது. இனிமேல் வந்தால் ராதாரவிய கடைசியில் தான் விடணும், முன்னாடிலாம் விடக்கூடாது அப்படின்னு நினைக்காதீங்க. நான் கேட்கும் போது கொடுங்க, நீங்கள் சொல்லும் போது நான் விட்டுறேன். ஏன்னா விஷயத்தை சொல்லணும், நம்ம ஜனங்களுக்கு சொல்லணும். தினத்தந்தி பாஷையில் சொன்னால் தான் புரியும். தினத்தந்தியில் தீபாவளிக்கு போடுவான் சரவெடியை போடுவான், சரவெடியை போட்டு இதுதான் சரவெடி, இங்கே தான் வைக்க வேண்டும் திரியை. இன்னும் நம்ம நாட்டில் ஆண் கக்கூசுக்கும் பெண் கக்கூசுக்கும் போட்டோ போட்டு ஒருத்தனை மீசியை வரைஞ்சிருக்கான், ஒருத்தனை மீசியை வரையல, அதான் பொண்ணா இதான் ஆனா. இன்னும் போட்டோவை பார்த்துட்டா நம்ம பண்ணுறோம், மேல் ஆண் படிக்க தெரியல பாதி பேருக்கு. அதனால் சொல்லிக்கொண்டு எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்ததற்கு என்னுடைய தந்தையார் ரெடிவேடி எம்ஆர்ஆர் அவர்கள் சார்பாகவும், என்னுடைய தாயார் தனலட்சுமி அம்மாள் சார்பாகவும், என்னுடைய உறவினர் ராஜா அவர்களுக்கும், உறவினர் மற்றும் உள்ள அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றிகளும் வணக்கங்களை கூறி என்னை இணைத்த ஐயா முரளிதர ராவ் அவர்களுக்கும் பொன்னர் அவர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை கூறி அடுத்த முறையும் உங்களை சந்திப்பேன் என்று சொல்லி விடைபெறுகிறேன். வெற்றி பெற்றேன்.